ஹாய் கைஸ், நமஸ்கார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகின் மிக உயரமான சிலையாக உருவாக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை பற்றி தான். இன்றைக்கி இந்த சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். நாட்டுக்கு இந்த சிலையை வந்து ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறார். சரியெல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிக உயரமான சிலை என்னன்னு கேட்டிங்கன்னா சீனாவில் உள்ள புத்தர் சிலை தான். அதோட உயரம் 419 அடி. இனிமேல் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையாக இருக்க போகிறது இன்றைக்கி திறக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை தான். இதோட மொத்தம் உயரம் கேட்டிங்கன்னா 787 அடி. சிலை அமைஞ்சுள்ள அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹைட்டு மட்டும் 190 அடி. சரி, இந்த சிலை எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நர்மதை மாவட்டத்தில் சர்தார் சரோவர் அணை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சாத்பேட்டுன்னு ஒரு குட்டி தீவை உருவாக்கியிருக்காங்க. இந்த தீவில் தான் 182 மீட்டர் உயரத்தோட இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையோட 2 மடங்கு ஹைட் ஆனது. இந்த சிலைக்காக இருக்க செலவு மட்டுமே 3000 கோடி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவ்வளோ செலவு பண்ணி இந்த சிலையை நிறுவுறது வந்து ரொம்ப அவசியம்தானான்னு சொல்லி கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்காக போராடின வல்லபாய் பட்டேலோட சிலையை வைக்கிறக்கே 7000 பழங்குடியின மக்கள் இருக்காங்களே, விவசாயிகளோட நிலங்களை அபகரித்து தான் இந்த சிலையை நிறுவியிருக்காங்க. ஸோ இதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குஜராத்தை சேர்ந்த 70 பழங்குடியின மக்கள் வந்து இந்த சிலை நிறுவுவதற்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க சிலை நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமில்ல, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிலை நிறுவுற அன்னைக்கு அந்த கிராம மக்கள் வந்து தங்கள் வீட்டில் வந்து உணவு சமைக்க மாட்டோம், துக்கான அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் போராட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிலையை நிறுவுவதற்கு 5 வருஷத்துக்கு முன்னே அப்போ வந்து முதலமைச்சர், குஜராத்தோட முதலமைச்சராக இருந்த மோடி 2013 அக்டோபர் 31 இந்த சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இந்த சிலையை நிறுவனதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை, இதில் முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த சிலைக்கு வந்து ஒற்றுமையின் சிலைன்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் ஒற்றுமைங்கிறது. ஆனால் அந்த சிலையோட ஒற்றுமையின் சிலைங்கிற பேரை வந்து அங்கே பொறிச்சிருப்பாங்க இல்லையா, எல்லா மொழியும். இந்தியா வந்து ஒரு பல மொழிகள் கொண்ட நாடு. அப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த சிலையை பார்க்கும்போது இந்தியாவுக்கு பெருமையாக ஒரு இவ்வளோ பெரிய சிலை வைக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். அப்படி வைக்கும்போது எல்லா மக்களும் வந்து பார்க்குறப்ப அவங்க அவங்க மொழியை வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பேர் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ஒற்றுமையின் சிலைன்னு வைக்கணும், அதுக்கு பதிலாக அதை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காங்க. என்னடா இதில் என்னடா இழிவுபடுத்துறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வந்து சிலையோட பேரை வந்து ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமையின் சிலை. இந்தியிலையும் அப்படி தான் வச்சிருக்காங்க. தமிழில் நீங்கள் என்ன என்ன கேட்கலாம், ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டினா என்ன, ஒற்றுமையின் சிலை தானே தமிழில். அதுக்கு பதிலாக இவங்க அப்படியே இங்கிலீஷில், அதாவது டங்கிலீஷ்னு சொல்லவும் இல்லையா, இங்கிலீஷை தமிழில் எழுதின போடுறோம் அந்த மாதிரி வந்து அதை வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. 3000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு தமிழை வந்து கரெக்டாக எழுதக்கூடிய அவங்க கிட்ட ஆள் இல்லையா, இல்லை வேணும்ட்டு இந்த தப்பை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இது வந்து ரொம்பவே பிரச்சனையாகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எழுதின பேரை வந்து அடிச்சு வச்சுட்டாங்க, அதாவது மறைச்சிட்டாங்க. மறைச்சா மட்டும் இது வந்து மறந்து போயிடாது, ஏன்னா ஏற்கனவே இது வந்து சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக பரவிடுச்சு. அதை பார்த்து தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதை வந்து வேணுன்ட்டு பண்ணாங்களா, இல்லை தெரியாமல் நடந்ததான்னு தெரியல. தெரியாமல் நடந்ததுனா எப்படி இவ்வளோ கோடி செலவு பண்ணுற ஒரு ஆள்கிட்ட தமிழை கரெக்டாக மொழிபெயர்க்கிற ஒரு ஆள் கூடி கிடையாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன்.